ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். 197 இருக்கும். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ லாங் அண்ட் பேரலல் ஸ்ட்ரெயிட் ஒயர் ஏ அண்ட் பி ஆர் கேரியிங் அ கரண்ட் 4 ஆம்பியர் அண்ட் 7 ஆம்பியர் இன் தி சேம் டைரக்ஷன். அப்போ நமக்கே தெரியும் இல்லையா, ஸோ கரண்ட் வந்து சேம் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அந்த ரெண்டு கண்டக்டரை என்ன பண்ணோம் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணோம். ஸோ இதை நம்ம கான்செப்ஷுவல் வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமும் இந்த மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து சேம் டைரக்ஷனில் கரண்ட் போகுது. ஸோ லெட் அஸ் சே இது ஃபர்ஸ்ட் கண்டக்டர் அண்ட் இது வந்து செகண்ட் கண்டக்டர். ஸோ ரெண்டுத்துலேயுமே கரண்ட் போகுது, பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் அட்ராக்ட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த கண்டக்டர் இதோடவும் இந்த கண்டக்டர் இதோடவும் அட்ராக்ட் ஆகும். சரி, அதோடைய கண்டக்டரில் போகக்கூடிய கரண்ட்டும் நமக்கு 4 அண்ட் 7 சொல்லி கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The force acting on a 8 சென்டிமீட்டர் section of wire A. ஸோ இது 8 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் தட் கண்டக்டர்? அப்போ அந்த ஏ அப்படின்ற கண்டக்டர்ல என்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்றத நமக்கு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து மியூ நாட் ஐ ஏ ஐ பி டிவைடட் பை 2πD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? அப்போ இந்த ஏவை நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ எப்படி எழுதலாம்? எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஏ ஐ பி இன்டு எல் டிவைடட் பை 2πD. ஸோ நான் என்ன பண்ண போறேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ண போறேன். ஏன்றது உங்களுக்கு தெரியும், ஏன்னா மியூ நாட் 4π அப்படின்னு வந்துடும். ஸோ அதை நம்ம ரொம்ப சிம்பிளா 10⁻⁷ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நான் அதை 10⁻⁷ அப்படின்னு சொல்லிட்டேன். ஐஏ அப்படின்றது ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல போகக்கூடிய கரண்ட் 4 ஆம்பியர் சொல்லியிருக்காங்க. ஸோ 4. ஐபின்றது செகண்ட் கண்டக்டர், அதில் போகக்கூடிய கரண்ட் வந்து 7 இல்லையா. எல் அப்படின்றது லென்த் ஆஃப் தட் கண்டக்டர், எந்த கண்டக்டர் ஏ, அதோடைய லென்த் என்ன? 8 சென்டிமீட்டர். அப்போ 8 × 10⁻². அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லென்த்க்கு அப்புறம் இந்த 2 இருக்கு. ஸோ அந்த 2 பண்ணி அப்படி மல்டிப்ளை பண்ணுறேன். ஹோல் டிவைடட் பை வெறும் டி மட்டும்தான் இருக்கு, ஏன்னா 2π அதோட நமக்கு போயிடுச்சு. வெறும் டி, டின்றது அந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அது என்ன சொல்லியிருக்காங்க? 5 சென்டிமீட்டர். அப்போ 5 × 10⁻². அப்போ நமக்கு இது ரொம்ப சிம்பிளாக முடிய போகுது. பாருங்களேன், இந்த 10⁻²வும் இந்த 10⁻²வும் காலி. வேற எதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மற்றபடி எனக்கு வந்து இந்த 5, இந்த 2 இதெல்லாம் தான் நமக்கு இருக்கு. சரி, அப்போ இது பார்ப்போம். ரைட், 7 4 20 8. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 8 16. அப்போ 7 4 20 8 மல்டிப்ளைட் பை 8 2 16. ஸோ நான் பண்ணும்போது 6 8 48 வரும். 4 6 2 12, இது ஒரு 4 சேர்த்தோம் அப்படின்னா தட் பிகம்ஸ் 16. இது வந்து 8, இது வந்து 2. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 8 12 14 1 4 4 8 அப்படின்னு நமக்கு வருது. இதை தாண்டி நமக்கு வந்து வேற எதுனா இருக்கா? இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய டினாமினேட்டர் மட்டும் 5 இருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம முயற்சி பண்ணுவோம். 4 4 8 டிவைடட் பை 5 பண்ணும்போது 5 1 டைம்ஸ், இது 5 8 40. மறுபடியும் இங்கே 4 இருக்கும், 5 9 45. அதுக்கப்புறம் 3 நமக்கு இருக்கும். ஸோ 0.6 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா 8 9.6 அப்படின்னு நம்ம சிம்பிளா எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் எவ்வளோ வருது? 89.6 × 10⁻⁷. இது என்னது? ஃபோர்ஸ் தான். ஸோ நம்ம நியூட்டன் அப்படின்னு நம்ம சிம்பிளா எழுதிக்கலாம். ஸோ இது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரெண்டுமே வந்து எனக்கு ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் கொடுக்கும். ஸோ 89.6 × 10⁻⁷ நியூட்டன் அப்படின்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஆன்சர். பொறுமையா பாருங்க, டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.